காந்தரா டூ சினிமா மூவி படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன், நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறேன். பல கோடி பல மில்லியனை தாண்டணும். ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிருந்தது, இப்போ செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க, நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக காந்தாரா டூ வந்துட்டு காந்தாரா ஒன்று பயங்கரமாக இருந்துச்சுல, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயிலேருந்து அந்த டிசைன் ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஹிட்டு பயங்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது காந்தாரா டூ வந்துட்டு சொல்கிறப்ப வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் ஒன்று வந்துச்சு, வந்தபே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பீக்கில் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கேஜிஎஃப் டூ வந்துச்சு, அது வந்துட்டு கேஜிஎஃப் ஒன்னோட பயங்கரமாக ரொம்ப ஹிட் ஆச்சுனா ஒரு கன்னட படம் வந்துட்டு ரொம்ப வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு காந்தாரா டூ வந்துட்டு இப்போ சொல்கிறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்க பார்ட் டூன்னு சொல்கிறப்ப ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தலை ரொம்ப இதாக இருக்குன்னு வச்சுக்கிறேன். எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அதிகமாக இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப இது பண்ணலான்னு வச்சுக்கலாம். அதான் கேஜிஎஃப் வரமே சொன்னாங்க இது மாதிரி வந்துட்டு கேஜிஎஃப் டூவே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க இது மாதிரி வந்துட்டு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி காந்தாரா ஒன்று வந்துருக்கு, காந்தாரா டூ சொல்கிறப்போ வந்துட்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும், கன்ஃபார்ம் வந்துட்டு. இது வந்துட்டு ஒரு மேகட்டு, அதாவது இந்திய சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு உயர்தரத்தை கூட்டு போகிறதா ஒரு இது வந்துட்டு வந்துருக்குன்னு நம்மளாம் அந்தளவுக்கு இருக்கும், கன்ஃபார்ம் ப்ரோ. படம் வேறு லெவலில் இருந்தது ப்ரோ, உண்மையிலே சூப்பராக இருந்தது. கன்னடா படம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்க்கும் இது அந்தளவுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் கன்னடா டூ கன்னடா டூன்னு, அதை கன்னடா டூ கிடையாது, அடுத்து வர்றது தான் கன்னடா ஒன்று. ஆமாம், காந்தாரா தான், காந்தாரா படம் தான் இப்போ எல்லாமே வந்திருக்கிறது, எல்லாமே பார்ட் டூன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அடுத்து வர்றது தான் பார்ட் ஒன்று. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்ட் டூ அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோவே சொல்லியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். உண்மையிலே படம் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியாவோட அந்த கனடா கல்ச்சர், அந்த சாமியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரி உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. அந்த கத்துவார ஒரு சத்தம், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்குது ப்ரோ. ப்ரோ இது இது இதுவே உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பாட்டுலாம் உண்மையிலே பக்காவாக இருக்கும். யா நானி கூட சொல்லியிருக்காப்ல, தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா தசராவோட நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரி கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரா கேஜிஎஃப், தமிழில் வந்து பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காப்ல. காந்தாரா டூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளே ஸ்க்ரீன் பிளே, ஸோ அந்த கேமரா ரொட்டேஷன், ஸோ இதை தவிர்த்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதை தவிர்த்து செகண்டை வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறோம், ரொம்பவே எதிர்பார்க்குறதுல ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். காந்தாரா ஒன்று பார்த்தீங்கன்னா காந்தாராவே நல்லா தான் இருக்கும், ஃபுல்லாக வந்து நம்ம தியேட்டரில் பார்க்கும்போதே செம வைபாக தான் இருக்கும். இப்போ காந்தாரா டூ வந்து இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும். கண்டினியூட்டியாக தொடர்ச்சியாக வர்றதுலாம் காஞ்சன படம் வந்து பார்ட் டூலாம் எடுக்கிறாங்களே, அந்தமாரி ஹிட்டாக தான் ஆகும். அது இன்றைக்கி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கதை, ஸ்டோரி நல்லா இருக்கும், சினிமா ஃபிலிம் ஸ்டோரி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன் எதிர்பார்க்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல படம் சினிமா மூவி நல்லா வரும். கேஜிஎஃப் டூ கர்நாடகாவில் பயங்கரம் ஹிட் ஆச்சு, ஆந்திரா கர்நாடகா பெங்களூரில், பெங்களூரு கர்நாடகான்ட்டு இப்போ அதே மாதிரி நல்லா ஹிட்டாகி சினிமா மூவி நல்லா ஹிட்டாகி வரும். காந்தாரா டூ நல்லா ஹிட் ஆகும், நல்லா எதிர்பார்க்குறேன். நல்லா ரிஷப் ஷெட்டி அவரோட இது அந்த ரோலு சும்மா ஒரு நார்மலாக ஹியூமனாக எப்படி சொல்கிறான், ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான் சேம் அதே மாதிரி வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப எப்படி ஒரு ஆதிவாசி ஒரு பழங்குடி பையன் என்ன பண்ணுவானோ, ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ அதை செம்மையாக பண்ணிட்டு தான் வச்சுக்கங்களேன். அதே மாதிரி வந்து காந்தாரா டூவில் என்ன பண்ண போகிறான்னு தெரில, என்ன அது என்ன மேட்டர் என்ன ஸ்க்ரீன் ப்ளே அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஆனால் பண்ணுவார் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து பேன் இந்தியா ஃபிலிமில் ரொம்ப அதிகமாக வந்தனால ரொம்ப நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. விஷுவல் சவுண்டு அப்படி தான் பயங்கரமாக இருந்துச்சு, இல்லை கமலா தியேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன். சென்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடம்புலையும் எனக்கு இப்போ நம்ம கமலா தியேட்டர் தான் எப்பயுமே வந்துட்டு நம்ம இந்த படம் தான் எந்த படமாக தான் இதான் பார்ப்பேன் நான், காந்தாராவே இங்கே தான் பார்த்தேன் நான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு விஷுவல் சவுண்டு எஃபெக்ட்ஸு ப்ளஸ் வந்து ஆர்ட்ஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னு வச்சா பயங்கரமாக இருந்துச்சு. அதை வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு தெரில எனக்கு, இந்த ஆர்ட்ஸ் ஒர்க்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் காந்தாராவிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ரொம்ப மெனக்கட்டுக்காருன்னு அது நல்லாவே தெரிஞ்சுது, பயங்கரமாக இருந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஜி. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுலேருந்து இல்லை நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கும், உண்மையிலே அந்த படம் வந்தால் எப்படி இன்னும் வேறு லெவலில் தான் ப்ரோ இருக்கும். ரிஷப் ஷெட்டி பார்த்தீங்கன்னா அவரே படம் நடித்து அவரே நடிச்சிருக்கிறது வந்து உண்மையிலே வேறு லெவலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் லவ் டுடேவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஏதோ ஒரு படம், இது மூணுமே சரியான ஹிட்டு தான் ப்ரோ. ஜெய 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 ஜெயகே ஏதோ ஒரு படம், ஆமாம் ப்ரோ. உண்மையிலே ரொம்ப நாங்கள் எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்கோம். எனக்கு வந்து எந்த அளவுக்குன்னா ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த கிராமத்தோட அந்த நார்மல் நம்ம பழைய காலத்து கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதுவும் இல்லாமல் அந்த கிளாரிட்டி கூட சூப்பராக இருந்துச்சு. அந்த மரத்தை வெட்டி அந்த கீழே உள்ளக்கூடிய அந்த சீன் எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. ஸோ இப்படி நிறையவே சொல்லிட்டு போயிருக்கலாம், சிம்பிளாக சொல்கிறத விடையுமே அது சொல்கிறத பொறுத்து இனி பார்க்குற கண்டிப்பாக நல்லாவே எதிர்பார்ப்போம், எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த சவுண்டுக்கே அந்த அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்டுக்குமே மாசாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது.
கண்டிப்பாக கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று ஹிட் ஆகிடுச்சு, இது நல்லா எதிர்பார்ப்போடி போயிட்டுருக்குது, கண்டிப்பாக எதிர்பார்ப்பும் இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அது இன்னும் எதிர்பார்க்குறோம், இங்கே வேறு லெவலாக கூட பார்க்கலான்னு பார்க்குறோம். எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட் ஆகும் சரிங்களா, எல்லா லாங்குவேஜ் மூலியமும் நம்ம பார்க்க வேண்டியது, நம்மளுக்கு வந்து எந்த பிடிச்சிருக்குதோ அதை வந்து நம்ம பாராட்ட வேண்டியது நம்ம கடமை. அதனால் எல்லா லாங்குவேஜை பற்றி பேசக்கூடாது, அதனால் எல்லா மூவியும் வந்து பார்க்கணும் நம்ம.